பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தைய வெளியே எளியவர்கள் இறந்தவர்கள் இந்த புலிகர செயல் செய்ய புறப்படவில்லை. சிரிப்பு பறவையே சிறகை விழி என்று சிங்க இலங்கையே திருப்பு முகம் திறவெளி இன்பு நாட்டிற்கு இழி கடுமையாட்சியாக கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய்விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரணி வழி வழி வந்த ஒரு மரத்தனம் இங்கே மொழிப்பட்டங்கே விழிப்பு கேட்கிறேன். இந்த நாட்டை ஆளணும்னு கனவு கூட ஒரு சிந்தனை சண்டை நடக்கும். நீ பாருங்க மான தமிழனா மராத்தியனா என்ன சில பதங்கள் இருந்து சில சார்பு நிகழ்த்தார்கள். எனக்கு பிரபா இருந்தது அவனுக்கு ரஜினிகாந்த் தலைவர், சிலருக்கு விஷாந்த் தலைவர். தமிழ் எத்தனை எழுத்து மயில் தத்தனை உயிர் தத்தனை சொல்லிடுவாங்க. திருக்குறள் எத்தனை அதிகாரம் எத்தனை குரல் பாருங்க சொல்லிடுவோம். என்னமோ நடக்குது உங்க தாத்தா காலத்துல உங்க வீட்டுல வந்து திருடணும், உங்க அப்பா காலத்துல உங்க வீட்டுல வந்து திருடணும், இப்ப வந்து திருடம் மட்டும் எங்க இருக்கிறாங்க. அப்ப திருட விட்டம் பாருங்க. அதனாலதான் இப்ப தருணம் அதான் இங்க முக்கியம். இதனால இங்க என்ன நாள் பேசு என்ன என்ன தெரியும் பிரிவினைவாதி என்னை பாசிட்டு அந்த நேரங்களில் நான் அடைய மகிழ்ச்சி அளவே. அப்ப என்ன எனக்கு சொன்ன நல்ல ஆத்தாக்கம் வந்து நம்ம பிறந்ததுங்களா? தமிழ் என்ன வெறியணும், தமிழ் என்ன வெறியணும், தமிழ் என்ன வெறியணும், தமிழ் என்ன பாசிட்ஸ், தமிழில் சாவு என்னென்ன வார்த்தைகள் எப்படி இருக்கு? கோயிலுக்குள்ள போய் ஏன் நான் மணியாட்டக்கூடாதுன்னா அது ஆகணும். என்னை கேட்கிறான் தமிழர் நாட்டை தமிழரே ஆக வேண்டும் என்று எந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது? கோயிலுக்குள்ளே இந்த சாதி தான் இந்த மொழியில் தான் பேச வேண்டும் மங்கள எந்த ஆக்கத்தில் எந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது? அது பண்ணி அது ஆகணும் என்றால் இது அடிப்படை. நான் கத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் வீடு நெய்ந்து வரேன் உன்னை விட்டு ஆள் இல்லை வாங்க ஏன்னா அவ்வளோ அறிவுறோம். என் வீட்டில் எந்த முறையில் ஒட்டடம் இருக்கு, எந்த ஜன்னலில் ஆணி கிழங்கு இருக்கு, எந்த குழாயில் அரைப்பு இருக்கு, எந்த கலரில் தாப்பாசைகளே எனக்கு தெரிஞ்சு அது வெளியில் வேலை பார்க்கணும் தெரியாது. அதனால தான் நான் சொன்னேன் என் வீட்டை நான் பார்த்துக்கேன் போவேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும் 44 ஆண்டுகள் இங்கே தான் இருந்தாங்க. நான் ஒருத்தன் 40 ஆண்டுகள் இந்தியா மரம் இங்கே தான் இருந்தார். ஆனால் ஆந்திராவில் தான் வச்சேன். இப்ப கூட மம்முட்டியவர்கள் மதிப்புக்குரிய மம்முட்டியவர்கள் இங்கே தான் வர்றார். அவர் இங்கே நிச்சயம் போல அவர் கேரளாவிலேயே நிச்சயம் விட்டார். ஏன் அவருக்கு தெரியும் நம்மளால நமக்கு தெரிகிறாருன்னு தெரியும். நாங்க ஒரு மாநகட்ட கூட்டம் தான் முடிவு பண்ணிட்டு போர் வரும்போது வரேன். கர்நாடக ஜெயிலில் இல்லாத பொட்டல கட்டி சிறந்த போது ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் சூழல் நிற்கும் போது வாழ்க்கை வரணும். அன்னைக்கு அவன் தான் போகிறேன் ஒருத்தர் இல்ல ஏதோ முடிஞ்ச வர மாட்டி பார்க்கணும் வர்றது இல்ல. அது விஜயகாந்த் 1000 மடங்கு வருவாங்க. கர்நாடக ஜெயலலிதா இருக்கும் போது எடுத்து வந்து நின்று
மண்ணில் இருந்தவன் முஸ்லீம்ல என்ன சுத்தத்துல என்ன மச்சான்னா தேவரில் என்ன மாமன் போனா அவனே கெல்லுடியாக அவ்வளவுடியாக கடுமையான உழைப்பாளி வேலையை மடிச்சு கூட்டத்துல போவான் கல்யாணம் என்ன போய் உட்காந்து வாங்க வாங்க உட்காந்து படம் எடுப்பான் செயலைதான் நடந்துச்சு ஓடிச்சு நடந்துச்சு ஓடிச்சு அப்புறமா உட்காந்துச்சு பறந்துச்சு கருணாநிதி நடந்தாரு ஓடினாரு உட்கார்ந்தாரு அப்புறமா வயசாகி உட்கார்ந்தாரு நீ வரும்போது உட்காந்துச்சிய ஆயிரம் ஒரு தொண்டர் வீட்டு திருமணத்துக்கு போய் திருமணத்தை நடத்திடுச்சு கூடிய அத்தனைவரோட புகைப்படம் எடுத்து வெளியில் வரணும் ஓடிப்படம் தெரியல வாங்க என்னோட நீ உழைங்க ரெண்டாயிரம் பேரோட இஞ்சி படம் எடுத்து வருவாங்க நீ இருப்பீங்களா அது கூலி ஒன்று எடுப்பான் தனித்தனியா ஒன்று எடுப்பான் அப்புறம் தன்பரம் ஒன்று எடுப்பான் செல்வி ஒன்று எடுப்பான் மக்கள் மகாராஷ்டிரம் எனக்கு கொஞ்சம் பண்ணிவாரு நினைச்சேன் அப்ப நான் கொஞ்சம் பரபரப்பா இருப்பாரு அப்படின்ட்டு எங்க ஐயா கூட போயிருந்த கண்ணாடி சிஸ்டம் சரியில்லை என்று சொன்ன ஒரே முடிதான் எட்டு வருஷமா திருத்தரா போயிட்டு என்ன கேட்டீங்க அடிப்படை மாற்றம் அரசு அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் எங்கள் கனவு என்று சொல்லி என் ஆட்சி வரையிலே இருக்கு ஒரு அச்சு ஒரு மண் எதை தாண்ட இருந்தாலும் ஒரே மாதிரி சக்கரம் வரும் ஒன்னு அச்ச மாத்திரம் இல்லை மண்ணை மாத்திரம் இல்லை இல்லை ரொம்ப நாளா பேசுகிறேன் இந்த அமைப்பு தவறாக இருக்கிறது என்று பேசியவன் அதற்கு பிறகு இந்தியாவில் பேசியவர் மார்க்கண்டிய கட்சி என்று நீங்க சார் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிஸ்டம் வாங்கிறாரு ஆமா சிஸ்டம் வாங்க நான் இந்த சிஸ்டத்தை எப்படியெல்லாம் மாத்திரேன்னு சொல்லியிருக்கேன் நீங்க அப்படி சொல்லுங்க மருத்துவத்தை தரப்படுத்துவேன் முதலமைச்சர் முதலமைச்சர் பெற்றோர் முதலமைச்சர் பிள்ளைகள் முதலமைச்சர் மனைவி அமைச்சர் மக்கள் அவங்க உறவுகள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் எவருக்கு ஒன்று செய்யணும் அரசு மருத்துவர்கள்லாம் படுத்து மருத்துவம் செய்யணும்னு சட்டம் போடுவேன் பெயர்கள் ஆயிரம் கோடி செலவு பண்ணுவேன் நாடு கண்காணிப்பு சிசிடி கேமரா வைப்பேன் எல்லா இடங்களையும் வைப்பேன் அரசு அலுவலகங்கள் வைப்பேன் காவல்துறையில் காவல் நிலையத்தில் வைப்பேன் தொடர்பு நிலையத்தில் வைப்பேன் லஞ்சம் வாங்குவது சாத்தியமே இல்லை ஊழல்கிற வார்த்தையெல்லாம் முடிச்சுடுவேன் வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வருவேன் டென்மார்க் மாதிரி எல்லாம் கணினிமயப்படுத்துவேன் ஒரு ஏரியை வெட்டுறதுக்கே ஆயிரம் கோடி ஒதுக்குனா ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்கேன் இந்த ஏரியை சாதாரணமாக அலை வச்சுருக்கேன் என் பிள்ளைக்கு தெரியும் படப்பட படிப்பேன் பாரு இவ்வளோ வேலை நடந்துட்டு முன்னேறான் ஐநூறு பேர் வேலை செய்கிறான் ஒரு ஆளுக்கு 350 ரூபா கூலி இவ்வளோ பேர் நீ இவ்வளோ செலவாயிருக்குதே 1000 கோடினா 200 கோடி செலவாயிருக்கு நீ 800 கோடி இருக்குன்னு அவங்க தெரியும் ஆ 10 பைசா தின்னால ஐயா 10 பைசா திட்டான்னு வச்சுக்கான் இதான் டென்மார்க் செய்தி உலகத்திலே ஊழல் கொஞ்சம் குறைவாக இருக்கிற நாடு அதெல்லாம் தருது அதே நிர்வாகத்தை இங்கே வந்து பொறுத்திடுறேன் ஆடு மாடு வளர்க்குறேன்னு சீக்கிறேன் எங்கள் ஐயா சொல்லிக்கா தமிழகம் சீமான் சொல்லி எப்படி சத்தமாக ரஜினிகாந்த் ஊழலை ஒழிப்பு எப்படி சாத்தியாருமாங்களோ அப்படி சீமான் ஆடு மாடு வளர்க்கறதை அரசு முடியாது என்ன நீங்க டென்மார்க் செய்து ஆஸ்திரேலியா செய்து பிரேசில் செய்து பிரேசில் குதிரை நினைக்கிறான் ஆஸ்திரேலியால ஒட்டகத்தில் எல்லா நினைக்கிறான் மாடு ஆடு நாங்கள் அதே மாதிரி பேசிட்டு போறேன் நம்மளை திட்டுறவன் நம்மளை எதிர்க்கிறவன் நம்மளை இனவாகி சொல்றவன் அவனுக்கும் சேர்த்தா நம்ம போராடிக்கணும் நல்லா விளைக்கணும் நம்ம ஆட்சியில் வாழும்போது அவன் நினைப்பான் இந்த பிள்ளைகளுக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடியே ஆட்சியை கொடுத்துருக்கலான்ட்டு கல்வியெல்லாம் சொன்னா தமிழர்களுக்கு மட்டுமா
இந்த மண்ணில் வாழ்ந்த எல்லாருக்கும் நான் சொன்னேன், மரத்து இலவசனா மலையாளி அப்பாவுக்கும் மராட்டி அப்பாவுக்கும் இலவசம்தான். மலையாளிக்கு தண்ணி இல்லை, கன்னடருக்கு பால் இல்லை என்ற சட்டம் நம்ம நாட்டில் இல்லை, அது தமிழர் மாண்பு. ஆனால் நீங்க வாழுங்க, நாங்க தான் வாழ்வோம். இந்த தத்துவம் எல்லாரும் கூடி வாழ்வோம், நாங்க தான் எங்க நாட்டை ஆளுவோம். எல்லாரும் ஒன்றா நிற்போம், நாங்க தான் உங்களை முன்னால் நிற்போம். எனக்கு ஒரு பொருள் இந்த உள்ள நேரம் இறந்தா எனக்கு இதையும் ஊராண்ட கொண்டு கைவிட்டு உட்கார்ந்து. ஏன் நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்ற பிரச்சாரம் ஆனால் அம்பேத்கர் இந்த சொத்தை ஏற்றுக்கொண்டவர். என் இடத்தில் நான் வாழ்வது, என் இடத்தில் நான் ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாமல் பிரிந்தவர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையாக வாழ தயார் இல்லை, அது நல்லா விளங்குது. இது தேவையற்று. இதே எங்களை ஜனநாயக துறையில் போதும் பிரிவினைவாதிகள் போதும் பேசுறது தப்பு. இனிமேல் சீமான் பிரிவினை பேசலாம், தனிநாடு எதிரே எவனா பேசுறான் தொலைச்சு. இந்தியாவே ஏன் நாட்டு